இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பேசிஸில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷனுக்கான டெஃபினிஷன் வித் எக்ஸ்பிரஷன் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. ஸோ த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இல்லையா, டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை எ வைப்ரேட்டிங் பார்ட்டிக்கிள், பை எ வைப்ரேட்டிங் particle at any instant of time from its mean position, from its mean position. This is called displacement. Tamil la undu veri idapeyarchi nu solluvanga. Example paருங்க, இது ஒரு particle வெச்சுக்கோமே. இந்த பார்ட்டிகல் இப்ப இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இது வந்து மீன் பொசிஷன், ரெஸ்ட் பொசிஷன் இல்லையா. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பார்ட்டிகல் இங்க இருந்து மூவ் ஆகுது, இட் வில் டேக் சம் டைம், இங்க இருந்து இங்க மூவ் ஆகி ஒரு இடத்துக்கு வந்து சேருது இல்லையா. எதை மையமா வச்சு, எதை மீன் பண்ணி, ஃப்ரம் இட்ஸ் மீன் பொசிஷன், இதுதான் மீன் பொசிஷன், அது இருந்த பிளேஸ் மீன் பொசிஷன் அல்லது இக்விலிபிரியம் பொசிஷன். அப்ப இக்விலிபிரியம் பொசிஷன்ல இருந்து ஒரு பார்ட்டிகல் ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு இடத்துக்கு வந்து என்ன ஆகுது, வந்து சேருது. அப்ப வரும்போது என்ன ஆகுதுன்னா வைப்ரேஷன் ஆகுது இல்லையா. மோஷன்ல இருக்கும் போது திஸ் இஸ் த வைப்ரேஷன், தேர் இஸ் நதிங் பட் மோஷன், கரெக்ட். சோ த பார்ட்டிகல் இஸ் கால்ட் வாட், வைப்ரேட்டிங் பார்ட்டிகல். சோ அப்ப இந்த வைப்ரேட்டிங் பார்ட்டிகல் இந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் வரைக்கும் டிராவல் பண்ணதா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ். சோ அப்ப டிஸ்டன்ஸ் டிராவல் பை த வைப்ரேட்டிங் பார்ட்டிகிள் எங்கிருந்து, அட் எனி இன்ஸ்டன்ட், எந்த ஒரு டைம் எடுத்துக்கிட்டாலும் எங்கிருந்து, ஃப்ரம் இட்ஸ் மீன் பொசிஷன் இங்க வந்தால், இதுக்கு பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்ஸில் போட்டிருக்கேன், இது எது ஒய் ஆக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இப்படி இருக்குன்னா பார்ட்டிகிள் இங்க இருக்கு, திஸ் இஸ் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ். பார்ட்டிகிள் எங்கிருந்து, இங்க இருந்து வருது, இட் வில் டேக் சம் டைம் டி. So, from here to there, this is the mean position. அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுக்கு பேர் தான் displacement. In which axis? Y axis. So, அப்ப displacement that is denoted by letter Y. இதுக்கு ஒரு formula இருக்கு, derivation வரக்கூடியது, Y is equal to A sin omega t. இதான் formula. So, omega t என்ன? ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. Velocity is equal to displacement by time. அப்ப ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் நொட்டேஷன் இஸ் வாட், தீட்டா, மெஷர்ட் இன் டிகிரில சொல்லுவீங்க அப்படிதானே. அப்ப இதுல இருந்து இது மேல போயிடுச்சுன்னா கிராஸ் மல்டிபிளிகேஷன்ல தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டி அப்படின்னு எழுதலாம். அப்ப தீட்டானாலும் ஒமேகா டினாலும் ஒண்ணுதான், தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டி. இது எப்ப 90 டிகிரியா இருக்குதோ இல்லையா, கேஸ் ஒன். அப்போ y is equal to a sin 90 degree. Sin 90 degree value என்ன, 1. So y equal to a. A is nothing but what? Amplitude. ஒரு wave இப்படி இருக்கு அப்படின்னா இருக்கு இல்லையா, சோ இத வந்து ஆம்பிளிடியூட் அல்ல, இப்படி கூட சொல்லுங்க நார்மலா இப்படி இருக்குன்னா, சோ இதுதான் ஆம்பிளிடியூட் a. That is amplitude is nothing but height of the pulse இல்லையா, அந்த வேவோட ஹைட்ட தான் என்ன சொல்லுவாங்க, ஆம்பிளிடியூட். அப்ப y equal to a, y எங்கிறது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த இடம் இதுதான் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலும் y னாலும் ஒண்ணுதான், a னாலும். அப்ப எப்ப வந்து sin 90 டிகிரியா இருக்குதோ, theta is equal to 90 டிகிரியா இருக்குதோ, அப்ப மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் which is equal to maximum amplitude. எப்ப இது வந்து ஜீரோவா இருக்குதோ, ஜீரோனா பாட்டம் இருக்குதோ, அப்ப இது டோட்டலி என்ன ஆயிரும், கேஸ் 2 எழுதிருவோம் இல்லையா. இஃப் தீட்டா ஈக்குவல் டு ஆர் ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி, 0 டிகிரினா பாட்டம் சர்ஃபேஸ்ல இருக்கும்போது இல்லையா, இந்த இடத்துல இருக்கும்போது y இஸ் ஈக்குவல் டு a sin ஒமேகா டி 0 போட்டா 0 டிகிரி, sin 0 இல்ல 0, சோ y ஈக்குவல் டு 0. அப்ப இதுக்கு மேல என்ன ஆகல, வேவ் எந்திரிக்கல, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0. ஓகேவா, சோ இது மெயின் ஃபார்ம்ல, இத பேஸ் பண்ணி அடுத்து பாப்போம் என்னன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வெலாசிட்டி, வெலாசிட்டி எக்ஸ்பிரஷன் என்ன, rate of change of displacement is called velocity. அதன rate of change, rate is nothing but time, time பொறுத்து displacement வந்து change ஆச்சுன்னா displacement. So formula velocity is equal to dv by, sorry, d
displacement inge along y axis now dy by dt equal to d by dt of y. Y என்னது? Formula a sin omega t. அப்ப a sin omega t equal to differentiation பார்த்துக்கணும். A is constant வெளியே எடுத்துருங்க. Differentiation of sin omega t. Omega t is nothing but theta. இப்ப எப்படி பாருங்க? Sin theta வுக்கு differentiation படிச்சிருப்பீங்க. D by d theta of sin theta. என்னது? Cos theta into sin theta வந்து cos theta மொத்தமா. அதே மாதிரி இங்கே t, t, extra எங்கே இருக்கு? Into omega. Differentiation into omega. இதே integration இருந்தா, divided by omega. Formula okay தான் தெரியுங்களே? Yes. So, a omega cos omega t. இப்போ cos omega t எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? Formula இருக்கு. இது வந்து actually n is equal to v is equal to by trigonometry identity. Trigonometry identity என்னது formula sin square theta plus theta னைக்கு omega t plus cos square theta equal to 1 படிச்சிருக்கீங்களா சப்பையில் நம் cos தான் தேர் அப்பா அப்படி வச்சுப்போம் cos square omega t equal to இதங்க போயிச்சுனா 1 minus sin square omega t cos omega t அப்படின்னா root of இது square root எடுத்தான் cos omega t root of 1 minus sin square omega t is equal to sin square omega t. இதில் எத்தன sin omega t இருக்கு? 2 இருக்கு. எருக்கு நீங்கள் formula சொல்லியிருக்கேன். இதில் இருந்து எப்படி எழுதலாம்? Y equal to a sin omega t. அப்ப, a கீழே போச்சுன்னா? Y by a equal to sin omega t. அப்ப, sin omega t என்ன பண்ணலாம்? Y by a. இங்க sin square இருக்கு. Square போட்டா, இது square, இது square. கரெக்டா? அப்ப, root of 1 minus sin square omega t என்னது? y square by a square. Okay, வா, இதைக் கொண்டு substitute பண்ணிரும்மா. அப்பா, v is equal to an equation number இது 1 நச்சுப்போம். In 1, v is equal to a omega into square root of, correct no? B, cos omega t. இது a omega, cos omega t என்னது? Square root of 1 minus y square by a square. LC இருங்க, இதுங்க போயிச்சுன்னா, a square minus y square by a square. இந்த a square square root வெளிய வரும்போது a. அப்ப v is equal to a omega. a square square root வெளிய வரும்போது a into root of a square minus y square. இந்த a cancel ஆயிரும். v is equal to omega into square root of a square minus y square. இப்ப இங்க condition use பண்ணுமே. என்ன condition use பண்ணலாம்? சொல்லுங்க இதுக்கு அடுத்த ஸ்டெப் இந்த இடத்துல எழுதும்போது இங்க எழுதிடுவோம். Condition, if, என்ன வெளி போடும்? Displacement, y வந்து maximum displacement, இப்போதான் சொன்னையில்லியா, y maximum இருந்தா, if y equal to a இருந்தால், அப்போ y கே போட்டன் வரும்? V is equal to omega into square root of, already a square இருக்கு, minus, y கி a போட்டா, y square என்ன வரும்? A square, அப்போ v is equal to 0, அப்போ velocity of the vibrating particle 0, என்னா? இங்கே இருந்து மேல போக போகதான் velocity கூடும் எப்ப maximum displacement அதாவது maximum amplitude reach பண்ணுதோ அந்த pointல rest கொந்துருது அந்த pointல அப்படியப் பின்றுது அப்பது மேல போகல அப்ப velocity 0 கரெக்டா? சே அடுத்திருது if displacement 0 நிச்சுப்போமே 0 என்னது? Y மேல போகல display particle மேல போகல இந்த எடத்தில இருந்த Y உட value என்னது? At this point Y equal to 0 இருந்தால் substitute பண்ணுங்க, v is equal to omega into root of a square minus 0, v is equal to omega a, correct? So, அப்ப, velocity maximum, ஏன் இங்க இருந்து start ஆகு, அப்ப, இங்க velocity maximum, displacement 0 வருக்கு, இங்க displacement maximum, velocity 0 வருக்கு, okay, வா, அப்ப, நல்லா பத்துக, displacement increases from 0 to maximum, y வந்து, 0 to maximum இருக்கும் போது,
வெலாசிட்டி மேக்ஸிமத்துல இருந்து மினிமத்துக்கு போயிடும். மேக்ஸிமம் டு மினிமம்னா ஜீரோ. ஓகேவா? கண்டிஷன் ஓகேவா? சோ நல்லா பாத்துக்கோ. சோ நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட், ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கீங்க? ஆக்சிலரேஷன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் என்னது, வெலாசிட்டி. டைமை பொறுத்து, ரேட் மீன்ஸ் டைம் சொன்னேன், டைமை பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னு, அதுக்கு பேர் என்னது, ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் ஃபார்முலா என்ன? dv by dt equal to d by dt of v. v க்கு வந்து ஃபார்முலா எங்க இருக்கு? இங்க இருக்கு, யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்? v க்கு a omega cos omega t. a is equal to a omega constant வெளியே எடுத்துட்டா d by dt of என்ன இருக்கு? cos omega t. காஸ் ஒமேகா டி டிஃபரன்ஷியேஷன் அது மைனஸ் சைன் ஒமேகா டி. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டிஃபரன்ஷியேஷன்ல சில ஸ்டார்ட் பண்றதுக்கு எல்லாமே ஆன்சர்ல மைனஸ் வரும், மீதி எல்லாத்துக்குமே பிளஸ் வரும். ஓகேவா? சில ஸ்டார்ட் பண்றதுக்கு எல்லாம் மைனஸ், மீதி எல்லாத்துக்கும் பிளஸ். மீதி என்ன, நான் ஏற்கனவே இங்க எஸ்ல ஆரம்பிச்சிருப்பேன், பிளஸ் தான் போட்டிருப்பேன். என்ன வச்சுக்க, சீல ஆரம்பிச்சா மைனஸ், இன்டகிரேஷன்ல சீல ஆரம்பிச்சா பிளஸ். இதுல டி பை டிடி ஆஃப் காஸ் ஒமேகா டி, டிஃபரன்ஷியேஷன்ல சீல ஆரம்பிக்கிறதெல்லாம் மைனஸ், மீதி எல்லாம் பிளஸ். இன்டகிரேஷன்ல சீல ஆரம்பிக்கிறதெல்லாம் பிளஸ், மீதி எல்லாம் மைனஸ். சோ அப்ப டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் காஸ் ஒமேகா டி ஆனது ஏ ஒமேகா இன்டு ஏ ஒமேகா இன்டு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் காஸ் ஒமேகா டி மைனஸ் சைன் ஒமேகா டி இன்டு ஒமேகா. அப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் முன்னாடி எடுத்துருவோம், ஏ ஒமேகா இன்டு ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டி. இனி ஏன்னா என்ன, ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் என்ன ஃபார்முலா? dv by dt equal to d by dt of v. v என்ன, வெலாசிட்டி. இதா இருக்கு dy by dt. அப்ப என்ன வரும்? d into d d square. அப்ப ஏக்கு acceleration இருக்கு, d square y by dt square equal to minus omega square. உள்ள என்ன இருக்கு? a sin omega t. a sin omega t என்னது? y. அப்ப இதுக்கு y போட்டா d square y by dt square equal to minus omega square y. So, இது வந்து important part. இதுக்கு அடுத்து வரக்கூடிய 5 mark questionsல வந்து இந்த பார்ட் கண்டிப்பா தேவைப்படும். சோ அதனால கொஞ்சம் நல்லா தெளிவா பாத்துக்கோங்க, இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? தேங்க்யூ.